அதாவது தருமபுரி, தருமபுரியிலேருந்து தருமபுரியிலேருந்து மேட்டூர், தொப்பூர் இப்படியெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டோம். கோபிச்செட்டிப்பாளையம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்து போனோம். சாரி, கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து நம்பியூர் வந்து போனோம். நம்பியூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து போனோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரைடிங் மாஸ்டர் மீட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போது அதே நம்பியூர்லேருந்து மறுபடியும் வந்து கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக வந்து நான் வீட்டில் இருந்து கிளம்ப போகிறேன். 10 to 15 minutes திருப்பூர் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுவேன். ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்பவே வந்து பக்கம். ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன வந்து ஆல்ரெடி தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி கரெக்டாக திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ வீட்டிலேருந்து ஒரு மெயின் ரோடு இருக்குது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 kilometers தாண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரி ஆகி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், சேலம், கோயம்புத்தூர் இப்போ வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் என்னடா நீ கவர் பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக் அந்த வழியாக வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணி அந்த ரோட்டு வழியாக தான் வந்து போக போகிறோம். இங்கே வந்து ஃபேமஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறது வந்து கிடையாது. ஸோ இந்த ரோட்டோட வியூ பாருங்கள், செம்ம அழகாக இருந்துச்சு காலங்காத்தால். அதுவும் இல்லாத நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்மையான மலைங்க. நான் வந்து வெடி காலையில் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் வந்து கிளம்ப முடியலை. ஸோ அதான் வந்து இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock இருக்கும், நான் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த காலை வெயிலுக்கும் இந்த ஈரமான கிளைமேட்டுக்கும் இந்த சைடில் இருக்கிற என்ன சொல்கிறது மரத்துக்கும் அட்டகாசமாக இருந்துச்சு. சரி, இங்கிருந்தே வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரு குட் வைப்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள், மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வத்தலகுண்டு தான் வந்து போயிட்டு இருக்கிறோங்க. வத்தலகுண்டு எதுக்காக வந்து போகிறோன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வத்தலகுண்டுலேருந்து மேலே வந்து கொடைக்கானல் இருக்குது. ஸோ கொடைக்கானல் தான் வந்து நம்ம போயிட்டுருக்குறேங்க. வத்தலகுண்டில் வந்து ஒருத்தர் வந்து மீட் பண்ண போகிறோம், அது யாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே நிறையா செக் போஸ்ட் இருக்குங்க, பாப்பா இங்கே வந்து போலீஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால குறுக்காட்டணுமே, பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்கிறமே. நம்மளை வந்து எது குறுக்காட்டலைங்க. ஓகே, இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுது பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் வந்து போகுது. நான் குன்னத்தூர் போயிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பெட்ரோல் வந்து கரெக்டாக இருக்குது, போயிடும். வத்தலகுண்டு கூட போயிருந்து வச்சுங்களேன். ஸோ இருந்தாலும் சரி, கூடல இனிமேலும் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோ போர் அடிக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு குயிக்காக போகிற மாதிரி இருக்கும். என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து காமிப்பேன். தூர் வந்து தாண்டி குன்னத்தூர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஊர் இருந்துச்சு, அது என்ன ஊர், செங்கப்பள்ளி. ஸோ செங்கப்பள்ளி தாண்டி அதுக்கப்புறம் காங்கேய ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்கேன். நான் ஆன்ஸ்க்ரீன் வரலான்னு பார்த்தேன், அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ எங்கள் ஊரில் அரவிந்தண்ணான்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து திருநெல்வேலி தான், சாத்தங்கள் வந்து சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசிட்டு தான் நான் வந்து கிளம்பி வந்தனே. அவர் வந்து நம்மளை வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வழி அனுப்பிச்சு விட்டார். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் இப்போ ஒரு 9:30 இருக்குங்க, மேலே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா நீங்கள் மலையில் மாட்டுவேன்னு நினைக்கிறேன். எதுக்கு ரெயின் லைனர்லாம் எடுத்து மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது வந்து தப்பில்லையே, இப்போ வந்து மாட்டிக்கிறது. நண்பா, அந்த பாலம் சொன்னல, இந்த பாலம் வேறு எந்த பாலம் கிடையாது, ஊத்துக்குழி பாலம். அது தானே காங்கேய பாலம்னு மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஊத்துக்குழி பாலத்துக்கு வந்து நம்ம ஏற போகிறோம். இப்போ இதில் வந்து ரைட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்கணும், இந்த டர்னிங் முடிஞ்சோன்னு. ஸோ இதுதான் காங்கேயம் பாராபுரம் பழனி ரோடுங்க. ஆஹா, இந்த பிரிட்ஜில் வந்து யாரும் இல்லையே, நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாமா? சரி வாங்க பார்த்துக்கலாம். ஸோ இது கடையில் தாங்க ட்ரெயின் ட்ராக் இருக்குது. ஊத்துக்குழியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்ணெய், நெய் வந்து ஃபேமஸ்ஸு, ஊத்துக்குழி வெண்ணெய். ஆஹா ஆஹா, இங்கே பாருங்கள் ட்ரெயின் போகுது. எவ்வளோ நாளாச்சுங்க சீரியஸாக ட்ரெயினெல்லாம் பார்த்து. டக்குன்னு போகுது, டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க முடியுமா? ஸோ நண்பா, நம்ம வந்து கரெக்டாக சிவன் மலைக்கிட்ட வந்து இருக்கோம். சிவன் மலை போகலான்னு சொல்லி ஐடியாவும் வந்து போட்டேன். ஆஹா, மழை வந்துச்சுங்க. நான் தான் சொன்னல அப்படியே மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெயின் லைனர் எடுத்து போய் அந்த சேஃப்டியை போட்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மழை பெய்யுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க.
சிவன்மலை கந்தன் பாதம். ஆஹா, அடிவாரம் சேர்த்தி க்ளோஸுங்க. ஆக்சுவலாக ஓகே, நான் சிவன்மலை வந்தோம். சரி, அப்படியே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, அடிவாரம் க்ளோஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிற ரோடும் க்ளோஸ் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிங்க, எல்லா கோயிலும் எந்த கோயில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ மூணு நாள் க்ளோஸுங்க, வெள்ளி சனி ஞாயிறு வாரத்தில். அதனால் நீங்கள் போய் ஏமாற வேண்டாம். நான் ஆல்ரெடி வந்து ஈசா யோகா மையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை, இப்போ அடுத்த பல்பம் வந்து எனக்கு வந்து சிவன்மலை வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேட்டு போட்டிருக்கா. ஸோ இதை வந்து மேலே போகிற வழி, காங்கே மெயின் ரோட்டை போய் வந்து பிடிக்க போகிறேன். அவ்வளோ தூரம் எல்லாம் இல்லைங்க, இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் காங்கே ரோடு. ஸோ காங்கே ரோட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம இங்கே வந்திருப்போம். நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, பின்னாடி பாருங்கள். ஸோ சிவன்மலை. ஸோ இந்த சிவன்மலை வந்து க்ளோஸில் இருக்குது. சிவன்மலை மட்டும் இல்லைங்க, எல்லா மலையுமே வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வந்து க்ளோஸில் வச்சுருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஈசா யோகமயம், மருதமலை, அதுக்கப்புறம் இன்னொரு டெம்பிள், அதுக்கப்புறம் இந்த சிவன்மலை எல்லாமே வந்து க்ளோஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் ஸோ மறந்துடாதீங்க, இந்த வீக்கெண்டில் வந்து போயிடாதீங்க. ஸோ எல்லா டெம்பிளும் இந்த கொரோனானால, பிகாஸ் ஆஃப் கொரோனா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இந்த மலைக்கு நேர் அப்படியே கீழே வந்து இங்கே நின்றுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு, சரி ஏன்னா நம்ம ஆள் வந்து அங்கே திருநெல்வேலியிலேருந்து இப்போ தான் வந்து கிளம்பியிருக்காரு, சரி கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க அப்படின்னு வந்து சொன்னார். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போயிட்டுருக்குறேங்க. அது மூலம் தான் என்ன சொல்கிறது, ட்ரிஜில் ஆகிட்டே இருக்குது, நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கும். உங்களுக்கு போக போக கன்யூ பண்ணுறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருப்பேன். 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து தாராபுரத்துக்கு ஒரு 25 கிலோமீட்டர், பழனிக்கு ஒரு 60 கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு. ஸோ நம்ம ஆள் வந்து கால் பண்ண அப்படி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து மதுரை பக்கமாக வந்துட்டேன், எனக்கு வத்தலை குண்டுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், உனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வத்தலை குண்டுக்கு அப்படின்னு வந்து கேட்டார். எனக்கு அதே தூரம் தான் இருக்கும் ப்ரோ, நானும் வந்துடுவேன் கடக்கடான்னு அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ அதனால் கொஞ்சம் அழுதி பிடிச்சிட்டுருக்கிறேன், 80ல் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 60ல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் தாராபுரத்தில் வந்து ரீச் பண்ணுவோங்க பாருங்கள், இன்னும் 22 கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு. ஸோ கிளைமேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை கிளைமேட் வந்து போய் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக க்ளவுடியாகவும் இருக்குது. அதாவது மழை வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாதுனால அந்த பின்னாடி இருக்கிற வந்து ரெயின் லைனர் அப்படியே வந்து போட்டுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மழை தெரியுது பாருங்கள், கல்லுக்கல்லா. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த கேமராவில் தெரியுதுன்னு தெரியல, இங்கே பாருங்கள் தெரியுதா. ஸோ அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அது ஐயோ நான் என்னமோ ஒரு வீடியோ போட்டிருப்பேனே, என்னமோ சாமியார்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லிட்டு, கொங்கண சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது இந்த மலை தாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே போய் பாருங்கள், தரிசனமெல்லாம் பண்ணலாம், இடமெல்லாம் சூப்பராக இருக்கும், நிறையா இது இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஒரு 50 வீடியோ கீழே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இருங்க, நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு மலை வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகணுங்க.